हलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी इनकी नम्म चैनल वीडियो पातरुकोम अप्डिन पातिंगना नम्म उडल एडैयै कुरैक्किरदुक्कान ओरु अर्पुदमान रेमेडी दान फ्रेंड्स प्रिपेयर पण्णिरुक्कोम इंद रेमेडियै नींग तोडर्ंदु ओरु वारम कुडिच्चिट्टु वरप्प उंग उडल इरुक्कक्कूडिय अंद केट्ट कोलुप्पुगल एल्लात्तैयुमे करैच्चि उंगल ओरु ओल्लियान तोट्टत्तुक्कु मात्तुरदुक्कु इंद रेमेडी वंदु रोम्बवे हेल्प्फुल्ला इरुक्कुम इदुल नान एन्न पोरुल सेर्त्तिरुक्केन एंद पक्कुवत्तुल सेर्त्तिरुक्केन उंगलुक्कु तेरियणुमना नम्म वीडियोवै स्किप पण्णाम मुळुसा पात्तु तेरिंजिक्कोंग अप्पदान नान एन्न पोरुल सेर्त्तिरुक्केन अप्पडिंगिरदु उंगलुक्कु முழுசா தெரியும் இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स அதுக்காக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம உடல் எடையை ஒரு weight loss க்கான ஒரு ரெமெடி தான் फ्रेंड्स प्रिபெயர் பண்ண போறோம் இந்த ரெமெடியை நீங்க குடிச்சிட்டு வரப்ப ஒரே வாரத்துல ஒரு வாரம் கூட சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இதய சம்மந்தப்பட்ட சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி இந்த மாதிரிக்கு சின்ன சின்ன பிரச்சனை உடம்புல இருந்தால் கூட அந்த சின்ன எல்லா பிரச்சனையும் நீக்கி உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த முள்ளங்கி வந்து ஏற்கனவே தெரியும் முள்ளங்கி நம்ம சாப்பிட்டோம்னாலே அந்த வெயிட் லாஸ் உடல் எடையை குறையும் அப்படின்னு அந்த முள்ளங்கியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இன்றைக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ரெமெடி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் முள்ளங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் முள்ளங்கி வந்து நம்ம சாம்பாருக்கு அந்த இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த முள்ளங்கி இப்போ வெயிட் லாஸ் காண்டி இது வெயிட் லாஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான இதில் வந்து நம்ம உடம்புல தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இது வந்து பயன்படும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இப்போ நம்ம ஜூஸாக எடுத்து நம்ம மலச்சிக்கல் ஜூஸை எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து தீந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதயம் இதயத்துக்கு ஏற்கனவே சொல்லலை இதயம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த முள்ளங்கி வந்து ரொம்பவே நல்லதுன்னு இதயத்துக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மூலம் சார்ந்த பிரச்சனை அந்த ஒரே இடத்துல உட்காந்து மூலம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் இந்த ஜூஸ்க்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த ஜூஸ் முள்ளங்கி ஜூஸ் நீங்கள் முள்ளங்கி டேஸ்ட்டே பிடிக்காமல் சில பேர்த்துக்கு இருக்கும் ஆனால் அது கண்ணை மூடிட்டு நம்ம முள்ளங்கி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாலே அந்த மூல பிரச்சனையை வந்து சரியாயிடும் அதெல்லாம் நீங்கள் வந்து தேனோ நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண் குஷ்டம் அந்த கை வந்து ஒரு மணிக்கு இருக்கு வந்து நரம்பு இழுத்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணிக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த மணிக்கு இருந்தால் அது வந்து வெண்குஷ்டம் அந்த வெண்குஷ்டம் இருக்கிற இடத்துல இதை நம்ம வந்து பேஸ்ட்டு நம்ம தடவிட்டோ இல்லாட்டி ஜூஸாவோ நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு பூச்சிக்கடி பூச்சிக்கடி இருக்கிற இடத்துல நம்ம பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சுன்னா நம்ம எந்த இதுவுமே பண்ண தேவையில்லை டாக்டர்கிட்ட கூட போட தேவையில்லை இந்த முள்ளங்கியோட பேஸ்ட்டை நம்ம தடவிட்டு வந்தாலே போதும் அந்த பூச்சிக்கடி பிரச்சனை வந்து சரியாயிரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரணமாகிறது உடல் எடை குறைவு நம்ம அது மெயினாக இப்போ வந்து உடல் எடை குறைவு கண்டிதானே எடுத்திருந்தோம் அந்த உடல் எடை குறைவு இந்த உடல் எடையில் நம்ம இன்னும் எக்கச்சக்கமான பொருட்கள் சேர்க்குறப்ப நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு ஒரே வாரத்தில் குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மஞ்சக்காமலை சிறுநீரக கற்கள் அப்புறம் இதயம் இந்த மணிக்கு எக்கச்சக்கமான இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இந்த விதமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கு இந்த ஒரு முள்ளங்கி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த முள்ளங்கியை தான் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கிக்கு அடுத்து நான் எடுக்கக்கூடிய ரெண்டு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் நம்ம ரெமெடியில் எப்பவுமே நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது புதினாவும் மல்லிச்செடியும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இதுவும் நம்ம உடல் எடையில் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மல்லிச்செடியும் புதினாவும் நம்ம உடல் எடையை குறைச்சி அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கு இந்த பொருட்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த பொருள் எடுத்துருக்கேன் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முள்ளங்கியை இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இப்போ நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து முள்ளங்கியை நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆளுக்கு தானே இந்த ஜூஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு வந்து நமக்கு முள்ளங்கி போதும் இப்போ அந்த முள்ளங்கி வச்சு தான் இப்போ நம்ம ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா இப்போ அதை வந்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போ ஜூஸ் ஃபார்மேஷனில் அரைக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் கட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டேன் இப்போ நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீனான மிக்ஸி ஜார் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அதில் இப்போ போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க அந்த முள்ளங்கிலேயே தண்ணி சத்து வந்து நிறையா இருக்கிறதுனால நமக்கு நல்லா அறுபடும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தா அந்த மல்லிச்செடி புதினா இது அப்படியே இந்த மணிக்கு கட் பண்ணிங்கன்னா அது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அந்த காம்பை மட்டும் எடுத்து விட்ருங்க
எடுத்துட்டு புதினாவையும் அப்படிதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ள சேர்த்துட்டேன் பாருங்க இங்க பாருங்க நமக்கு மிக்ஸில போட்டு அடிக்கிற பக்குவத்துக்கு இது கடச்சிருச்சு இப்போ மல்லிச்செடி நம்ம சேர்த்துக்கோம்ல மல்லிச்செடியும் புதினாவும் சேர்த்தனால இப்போ நம்ம லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம் அப்பதான் நல்லா அறுபடும் லைட்டா நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊத்தியாச்சு ஊத்திட்டு இப்போ நல்லா இத ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நான் அடிச்சிட்டு வந்தறேன் பேஸ்ட் பதத்துக்கு நான் இங்க பாருங்க நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இங்க கொஞ்சமா இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பதத்துக்கு நல்லா தண்ணியாதானே நம்ம தண்ணி ஜூஸாதானே குடிக்க போறோம் அதனால நல்லா ஒரு பதத்துக்கு இப்போ இதையும் அடிச்சிட்டு வந்தறலாம் கொஞ்சமா தான் फ्रेंड्स தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு இப்போ அடிச்சிட்டு வந்து காட்றேன் பாருங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பதத்துக்கு இங்க பாருங்க நல்லா நான் அடிச்சிட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்லா டைலூட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் ஃபார்ம் குடிக்க போறனால நமக்கு நல்ல தண்ணி பக்குவத்துல தேவையில்ல இப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா டைலூட் பண்ணி எடுக்க போறோம் நல்ல ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க நான் குடிக்க கூடிய கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதல தான் நம்ம டைலூட் பண்ண போறோம் இத வடிகட்டி வச்சி இப்ப ஜூஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம இப்ப வடிகட்டிக்கலாம் நல்ல ஒரு கட்டியான பக்குவத்துல தான் फ्रेंड्स நான் தொன்ன பக்குவத்துல தண்ணி ஊத்தி நீங்க நல்ல கட்டியான ஒரு ஜூஸா எடுத்துக்கோங்க அந்த முள்ளங்கி புதினா அதுக்கப்புறம் மல்லிச்செடி எடுத்துருந்தோம்லையா அதை நல்லா இந்த மணி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு பதத்துக்கு நமக்கு அந்த ஜூஸ் வந்து கிடைக்கும் எவ்வளோ தூரம் இது பண்ண முடியுமோ அந்த பணிக்கு பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கட்டியான பக்குவத்தில் ஜூஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த மணிக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டம்ளர் நிறையா வந்து காட்டுறேன் பாத்தீங்கன்னா நல்லா டைலூட் பண்ணி ஒரு கட்டியான பதத்துல நான் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு ரெண்டு பொருள் சேர்க்க போறோம் அது என்னங்கறதை இப்போ வரிசையா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பொருள் அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கட்டியான தயிர் தான் फ्रेंड्स எடுத்துக்கேன் தயிர் எதுக்கானினா உடல் எடை குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடல நல்லா குளிர்ச்சியா மாத்தி குடுக்குறதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் தயிர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி வந்து நம்ம என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருந்தோம் அந்த முள்ளங்கி கூட புதினா உடல் எடை குறைக்கிற சம்பந்தமான பிரச்சனைங்க அதுதான் நம்ம பொருளெல்லாம் சேர்த்துட்டு இருக்கோம் இப்போ இதை நம்ம சேர்க்குறப்ப தயிர் சேர்க்குறப்ப நம்ம நல்லா உடம்பை நல்லா குளிர்ச்சியாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தாராளமாக தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ தயிர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மோர் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மோர் பார்த்தீங்கன்னா நம்ம அதை மோரை நம்ம கலந்து குடிச்சிட்டு வரப்போ இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னா நம்ம முள்ளங்கி சார் எடுத்தோம் இல்லையா முள்ளங்கி அந்த புதினா மல்லிச்செடியோட சார் எடுத்தோம் இல்லையா அது சார் எடுத்து டைலூட் பண்ணும் போதே நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்து அந்த டம்ளரில் அப்படியே நம்ம டைலூட் பண்ணி அதை அப்படியே குடிச்சிட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தயிர் சேர்த்து டைலூட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் இப்போ தயிரை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க தயிர் சேர்த்தோன்னே அப்படியே அது கலர் நல்லா க்ரீன் கலரில் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா எல்லாமே நல்லா தயிர் எல்லாமே அந்த ஜூஸ்க்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்ப்போம் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த நாட்டு சக்கரை எப்படின்னா எதுக்காண்டினா இரும்பு சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது அதனால தான் நாட்டு சக்கரை நம்ம ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு இரும்பு சத்து கிடைக்கிறதுக்கு தான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ தேன் சேர்த்துட்டிங்கன்னா தேனில் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைச்சி நம்மளை ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேனுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் தேன் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கரெக்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இனிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் வேணும்னா அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டாச்சு நமக்கு அந்த குடிக்கக்கூடிய பத்தில் அந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இஞ்சி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது கூட நீங்கள் குடிச்சிருக்கீங்க காரத்தன்மை வந்து அதிகமாக எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் குடிச்சு சேர்த்து அதே அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அடித்தோம் இல்லையா அந்த பக்குவத்தில் அந்த முள்ளங்கி இது கூட சேர்த்து அடித்து நீங்கள் குடிச்சிக்கலாம் நான் வந்து சேர்க்காமல் இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஜூஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அந்த இஞ்சியும் சேர்த்து குடிச்சிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் குடிச்சிட்டு வரப்போ உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி உங்களை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றுறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.